ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அஸ்வின் மீடியா நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்தபடி நகைக்கடன் தள்ளுபடி குறித்த அறிவிப்பு வெளியாக இருக்கிறது அதாவது நகைக்கடன் தள்ளுபடி குறித்த அரசாணை விரைவில் வெளியிடப்படும் அப்படின்ட்டு கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு ஐ பெரியசாமி அவர்கள் வந்து செய்தியாளர்கள் சந்திப்பில் சொல்லி வைக்கிறாங்க ஸோ நாம் தயாராக வைத்துக்கொள்ள வேண்டிய ஆவணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அதனால் வீடியோவை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கூடவே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கங்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி கூட ஒரு கூட பெல்லைக்காலையும் கிளிக் பண்ணிக்கிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் திமுகவுனுடைய தேர்தல் அறிக்கையில் கூட்டுறவு கடன் சங்கங்களில் வாங்கிய ஐந்து சவரன் வரைக்கும் நகைக்கடன் தள்ளுபடி அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார் ஸோ அந்த அறிவிப்பு குறித்த அரசாணை வந்து இதுவரைக்கும் வெளியே வரலை ஸோ இதை பற்றிய ஒரு முக்கியமான அறிவிப்பை கூட்டுறவு சங்கங்களுடைய பதிவாளரும் மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சரும் திரு ஐ பெரியசாமி அவர்கள் வந்து இன்றைக்கு செய்தியாளர்கள் சந்திப்பில் அது குறித்து ஒரு முக்கியமான தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க ஏற்கனவே தெரிவித்தபடி மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி போன்ற கூட்டுறவு வங்கிகளில் வைக்கப்பட்ட ஐந்து சவரன் வரைக்கும் நகைக்கடன்கள் கண்டிப்பாக தள்ளுபடி செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு உறுதியையும் அழிச்சிருக்கிறாங்க ஸோ இந்த ஐந்து சவரன் வரைக்கும் நகைக்கடன் அப்படிங்கிறது அனைவருக்கும் பொதுவானது அப்படின்ட்டும் விவசாய கடன் மட்டும் இல்லாமல் நகைக்கடன்கள் அனைத்து நகைக்கடன்களும் ஐந்து சவரன் வரைக்கும் கண்டிப்பாக தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கூட்டுறவு சங்கங்களில் முறைகேடு செய்பவர்கள் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு உறுதியையும் அழைச்சிருக்கிறாங்க ஸோ இந்த கொரோனா காலம் முடிவடைந்த பிறகு கண்டிப்பாக இது குறித்த ஒரு அரசாணை அதாவது கொரோனா குறைந்த பிறகு முழுவதும் முடிவடையாதுன்னு நமக்கு தெரியும் கொரோனா குறைந்த பிறகு கண்டிப்பாக இது குறித்த அரசாணை விரைவிலேயே வெளியிடப்படும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கிறாங்க இது பொதுமக்களிடையே மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்குது ஸோ எனவே கூடிய சீக்கிரமே வந்து ஐந்து சவரன் வரைக்கும் நயக்கடன் தள்ளுபடி குறித்த அரசாணை வெளியிடப்படும் அப்படின்ட்டும் அதற்கு தேவையான ஆவணங்கள் என்ன அப்படின்னா நகைக்கடன் வைக்கப்படும் பொழுது அவங்க கொடுத்த அந்த ரசீது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது குறித்து கூட்டுறவுத்துறை பதிவாளர் அவர்கள் சொல்லும் பொழுது ஐந்து சவரன் வரைக்கும் வைக்கப்பட்டுள்ள நகைகள் ஒரு சவரன் இரண்டு சவரன் மூன்று இல்லை மொத்தமாக ஐந்து சவரன் வரைக்கும் வச்சுருந்தாலும் ஸோ ஒருத்தரை ரெண்டு பேரில் ரெண்டு பவுன் அப்புறம் மூணு போன் அப்படின்னு மொத்தம் ஐந்து பவுன் வச்சுருந்தாலும் தள்ளுபடி செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கொரோனா பேரிடர் காலத்திலையும் கூட்டுறவு சங்கங்களில் முறைகேடுகளில் ஈடுபட்டவர்கள் மீது கண்டிப்பாக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் கூட்டுறவு சங்கங்களில் ஐந்து பவுன் வரைக்கும் வைக்கப்பட்ட அந்த ரசீது மட்டும் வைத்திருந்தால் போதும் கூடவே ஆதார் கார்டு இந்த ரெண்டுமே வச்சுருந்தால் கண்டிப்பாக நகைக்கடங்களை விரைவில் திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க ஸோ இது குறித்து கூட்டுறவுத்துறை பதிவாளர் அவர்கள் தெரிவிக்கப்படும் பொழுது அனைத்து கூட்டுறவு கடன் சங்கங்களிலும் வாங்கியவங்களுடைய விவரங்கள் வந்து சேகரிக்கப்பட்டு வருவதாகவும் ஸோ இது அறிவிப்பு வந்து விரைவில் வெளியிடப்படும் அப்படின்ட்டும் கூட்டுறவு சங்க பதிவாளர் அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறாங்க ஸோ எனவே வந்து பொதுமக்கள் விவசாயிகள் வாங்கிய ஐந்து பவுன் வரைக்கும் நகை கடன்கள் குறித்த இந்த அறிவிப்பு விரைவில் அரசாணையாக வெளியிடப்படும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது ஸோ இதே மாதிரி தகவலுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் నండి వణకం really